So, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய வீடியோ Part 165 Exercise 5.3 and 11th standard General Math பார்த்துக்கோம். Here sequences and series. Binary பார்த்துக்கோம். Sequence and series. Even 5.2 ல ஒரு sequence and series தான் பட் நான் வந்து binary பிரேக்ல பட் இட்ஸ் ஓகே. இப்போ வந்து we are going to see the first term. Find the sum of the first 20 terms of AP. Arithmetic progress on the first 20 terms continue. And we are given sum of 10 terms as 52 and sum of 15 terms as 77. 10 உறுப்புகளின் கூடுதல் 52, then 15 உறுப்புகளின் கூடுதல் 77. அப்படின்னா 20 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். இது ஆன்சர் வந்து இந்த பேர் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்சர் வந்து நமக்கு தெரியணும். நமக்கு என்ன இருக்கு ஏபியா, ஏபியில கூடுதல் பானம் சூத்திரம் சம்மா என்டர் கூடுதல் பானம் தட் இஸ் சம் ஆஃப் என்டர் நமக்கு ஃபார்ம்ல என்ன தெரியும் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ பிராக்கெட் டூ ஏ பிளஸ் என்ஐஎன் பண்ணிட்டு டி இல்லையா அப்போ இந்த இடத்துல எஸ் டென் Sn equal to question 52 அப்படிங்கிறது so that you can write n n க்கு அடுத்து என்ன 10 இருக்கு இல்லையா n equal to 10 so 10 by 2 2a தெரியாது 2a plus n minus 1 into d equal to 52 இது இது கேன்சல் பண்ண 5 அடுத்த ஸ்டெப்ல அது கொண்டு போயிடலாம் so 2a plus 9d equal to 52 by 5 இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம் தென் ஆஃப்டர் தட் ஐ லெட் செக் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ஓகே இதை வந்து நம்ம அப்படியே இந்த இடத்துலயே இது இங்கேயே வச்சுக்கலாம் இந்த இடத்துல இது உள்ள கொண்டு போனா 10a பிளஸ் 45b ஈக்குவல் டு 52 திஸ் மார்க்கெட் ஆஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் Then second one what is given? Yeah, F15. Yeah. So this one is just given. So second one, F15 equal to 77. So n by 2 bracket 2a plus n minus 1 into d equal to 77. Yeah. அப்போ நம்ம இந்த 15 by 2 அந்த ரூபத்துல போனா ரெசிப்ரோக்கல். So 2a plus 14D equal to 77 into 2 by இந்த 2 உள்ள கொண்டு போயிடலாம் இந்த 77 அப்படியே இருக்கணும் இந்த 15 பை 2 உள்ள கொண்டு போகலாம் ஸோ யூ கேன் ரைட் தட் லெட் 15 பை 2 யூ டேக் இன்சைட் ஸோ இப்படி டேக் இன்சைட் இந்த 2 டு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ 15A அதே மாதிரி இங்கே உட்கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் 7 ஆகுது ஸோ இது 7 ஆகிறப்ப இதை மல்டிப்ளை பண்ண 105 ஸோ 105B ஈக்குவல் டு 77 ஸோ ஹோப்பியாக இருக்கேன் இதை உள்ளே கொண்டு வரோம் 2 கேன்சல் ஆயிடும் தென் இதை உள்ள கொண்டு வரப்போ இது வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ 105B ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மேல எழுதிக்கலாம் Now we make the coefficient equal. இதுக்கும் இதுக்கும் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணுவோம் இது 15 இல்லையா ஸோ வென் யூ டூ ஏ 150 ஏ பிளஸ் 15 டர்ம்ஸ் இந்த பேலன்ஸ்னா 675 டி ஈக்குவல் டு இங்கே 780 இல்லையா அதே மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக 10 மல்டிப்ளை பண்ணுவோம் இன்ட்டு 10 போடுறப்ப 150A பிளஸ் 1050T ஈக்குவல் டு திஸ் ஒன் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணோம்னா யூஆர் கெட்டிங் திஸ் ஒன் கேன்சல் ஸோ ஹியர் இங்கே என்ன வரும் 1050675 ஸோ 375 ஸோ 375D இங்கே வந்து வேட நம்பர் சைன் வந்து மைனஸ் இல்லையா அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல 10
நீங்கள் ஸ்டேட்டர் நம்பர் டென் சொல்லிட்டா ஸோ டி ஈக்குவல் டு ஏதோ சம் மிஸ்டேக் ஐ மேட் ஐ திங்க் பை 75. So this is correct only. Here they are taking 5 table, append varum. Minus 2 by 75. So and the answer will be we got it. Then after that, you substitute in any one equation. So 10a plus 45d. Each word you can write minus 2 by 75. That is equal to this one you can. 52. If the calculation is 14, இங்கே டைரக்டாக அப்படியே ஏவர் எழுதிக்காமல் ரைட்டிங் பெண்ணு ஏன்னா இங்கே வீடியோ டைம் வந்து நமக்கு அதிகமாயிடும். ஸோ சிம்பிளைஸ் ஏ ஈக்குவல் டு 133/25. இப்போ ஏ வேல்யூ தெரியும் நமக்கு விஸ்வன், டி வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் S20. ஸோ S20 ஈக்குவல் டு ஃபார்முலா n by 2 a plus n minus 1 is b. So 20 by 2 a is what? A will be 133 by 25 plus n minus 1 up in your power 20 minus 1 19 into d value minus 2 by 75. எல்லாமே நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கலாம். போட்டோம்னா இந்த என்ன வரும் S20 ஈக்குவல் டு 304/3 அப்படின்னு ஆன்சர் வரும். இது ஆன்சர். சார் இந்த கால்குலேஷன் வந்து இங்கே போட்டுருக்கு. நான் இங்கே தனியாக போட்டது என்ன வீடியோ டைம் அறிவிப்பாக அப்படிங்கிற கருத்து கொடுத்தேன். இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ராங்காக எழுதிடுச்சு. 2a plus n minus 1 into d. ஸோ தட் இந்த கால்குலேஷன் வந்து இந்த சொல்லுது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 304/3. So hope you understand, you follow this, we see you in the next class.